பிணங்களுடன் உடலுறவு வைத்து கொள்ளும் அகோரிகள் தெரியுமா? வழிபாடு என்பது மத, குலம், நாடு, இனம், குடும்ப வழக்க வழக்கங்கள் முதலானவற்றின் அடிப்படையில் பல்வேறு வழிமுறைகள் பின்பற்றப்படுகிறது. இந்தியாவில் பல்வேறு விதமான வழிபாடு முறைகள் இருந்தாலும் அகோரிகளின் வழிபாட்டு முறை பல மர்மங்களும் இரகசியங்களும் நிறைந்ததாக உள்ளது. பிணங்கள் தகனம் செய்யப்படும் இடங்களில் தியானம் செய்து உணவு உண்டு ஆடை இல்லாமல் திரிந்து மனித மாமிசத்தை உண்டு மனிதர்களின் மண்டை ஓடுகள் மற்றும் எலும்புகளை அணிகலன்களாக அணிந்து கஞ்சாவும் புகைப்பார்கள். இறந்த உடல்களுடன் உடலுறவு வைத்துக் கொள்வது ஆண்டு முழுவதும் எங்கோ தனிமையாக வாழ்ந்து வரும் அவர்கள் குடும்ப மேளாவின் போது ஒன்றாக கூடுவார்கள். இவர்களின் வழிபாட்டு முறைகள் ஒவ்வொன்றிற்கும் பின்னால் அவர்களுக்கென்று தனி காரணம் உள்ளது. பலதரப்பட்ட சாமியாரில் பார்த்து இந்திய மக்களுக்கு இந்த வழிபாட்டு முறைகள் பயத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது. இந்த அகோரிகளை பற்றி சில வினோதமான தகவல்களை பார்க்கலாம். ஆன்மீக ஞானத்தை அடைந்து கடவுளுடன் ஒன்றாக இணைவதற்காக அனைத்தையும் கடந்து இருப்பதே அவர்களின் பொதுவான வழக்கம். அளிக்கும் கடவுள் என்று அறியப்படும் சிவன் மற்றும் அவரது மனைவி சக்தியை தான் முக்கியமாக அகோரிகள் வணங்குவார்கள். வட இந்தியாவில் ஆண் அகோரிகளை மட்டுமே காண முடியும். ஆனால் மேற்கு வங்காளத்தில் பெண்களும் அகோரிகளாக வாழ்வதை காண முடியும். பெண் அகோரிகள் உடை அணிந்திருப்பார்கள். மற்ற சாதுக்களைப் போல் அல்லாமல் இவர்கள் தாங்கள் வணங்கும் தெய்வத்தை இறைச்சி, மது மற்றும் உடலுறவு மூலம் திருப்திப்படுத்தலாம் என்று நம்புகிறார்கள். அனைத்திலும் கடவுள் இருப்பதாக இவர்கள் நம்புகிறார்கள். அதனால் மனித கழிவுகள், இறந்த உடல்கள் என அனைத்தையும் இவர்கள் சாப்பிடுகிறார்கள். இவர்கள் புனிதமான மற்றும் தூய்மையற்ற விஷயங்கள் இரண்டையும் ஒன்றிணைக்க முயற்சிக்கிறார்கள். இறந்த உடல்களுடன் உடலுறவு வைத்து கொண்டுள்ளதாக ஒரு சில அகோரிகள் வெளிப்படையாகவே தெரிவித்துள்ளனர். ஆனால் அவர்களுக்கும் ஒரு மனத்தடை இருக்கிறது. சடங்கிற்காக பாலியல் தொழில் செய்பவர்களுடன் உடலுறவு வைத்து கொள்வார்கள். இந்த அகோரிகளின் மிகவும் மோசமான நடைமுறைகள் ஒன்று நெக்ரோபியா ஆகும். காளி தெய்வம் உடலில் திருப்தி கோருகையில் அவர்களை பொறுத்தவரை அவர்கள் உடலுறவு கொள்ள ஒரு பொருத்தமான சடத்தை கண்டுபிடிப்பார்கள். அகோரிகள் இதை பற்றி கூறுகையில், வெளி உலகத்திற்கு மூர்க்கத்தனமாக தோன்றும் விஷயங்களை நாங்கள் செய்வதற்கான காரணம் உண்மையில் எளிது. அசுத்தமானவற்றில் தூய்மையை கண்டுபிடிக்க ஒரு சடலத்துடன் உடலுறவின் போது அல்லது ஒரு மனித மூளையை சாப்பிடும் பொழுது கூட ஒரு அகோரி கடவுள் மீது கவனம் செலுத்தினால் அவர் சரியான வழியில் இருக்கிறார். அவர் கடவுளுடன் விரைவில் இணைய முடியும் என்று அகோரிகள் தெரிவிக்கின்றார்கள். அகோரிகள் சூனிய மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்தியை நம்புகிறார்கள். மேலும் பெரும்பாலும் நெக்ரோபியாவில் ஈடுபடும் சடங்கை இதில் காணலாம். யாரையும் அல்லது எதையும் அவர்கள் வெறுக்க மாட்டார்கள். அதனால்தான் கொல்லப்பட்ட விலங்கின் மாமிசத்திற்கும் மனித மாமிசத்திற்கும் இடையில் அவர்கள் எந்த பாகுபாடும் பார்க்க மாட்டார்கள். அவர்களுக்கு என்ன கிடைக்கிறதோ அதனை அவர்கள் உண்வார்கள். அகோரிகள் வழிபாட்டில் முக்கியமான மற்றொரு பகுதி விலங்குகளை பலி கொடுப்பது. கஞ்சா புகைத்து கொண்டு மிகுந்த உற்சாகமான நிலையில் கூட சுய விழிப்புணர்வுடன் இருக்க அவர்கள் முயல்வார்கள். இறந்தவர்களுக்கு நடுவே உடலுறவு செய்வது இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகளுக்கு வழிவகுக்கும் என்பதை இந்த சடங்கு விளக்குகிறது. எனவே இந்த சடங்கை செய்ய அகோரிகள் ஒரு கல்லறையில் இரவு ஒன்று கூடுகின்றனர். அகோரிகள் இறந்த பெண்கள் சடலங்கள் மீது சாம்பல் பூசுகிறார்கள். அதற்கு பின் மந்திரங்கள் முழங்க இசைக்குழுவினர் ஒலிக்க இந்த சடங்கு நடக்கிறது. அகோரி பெண்கள் தங்களின் மாதவிடாய் காலத்தின் போது இந்த சடங்கை செய்கிறார்கள். மற்ற சில இந்து சாமியார்களைப் போல அகோரிகளுக்கு இடையே எந்த ஒருங்கிணைப்பும் கிடையாது. பெரும்பாலும் தனிமையிலேயே வாழும் அவர்கள் வெளி மனிதர்களை அவ்வளவு எளிதில் நம்ப மாட்டார்கள். தனது சொந்த குடும்பத்தினரிடம் கூட எந்த தொடர்பையும் வைத்திருக்க மாட்டார்கள். பெரும்பாலான அகோரிகள் கீழ் சாதி என்று கூறப்படும் சாதிகளில் இருந்து வந்தவர்களாகவே இருப்பார்கள். அகோரிகள் ஒருபோதும் மனக்கசப்பையும் வெறுப்பையும் தங்கள் இதயத்தில் வைத்திருப்பதில்லை. ஏனென்றால்
வெறுப்பவர்கள் ஒருபோதும் தியானிக்க முடியாது என்று அவர்கள் நம்புகிறார்கள். பல்வேறு அகோரிகள் வெவ்வேறு விதமான அறிவாற்றலுடன் இருப்பார்கள். சிலர் நல்ல கூர்மையான அறிவுடன் இருப்பார்கள். மனித மாமிசத்தை உண்ணுவது, தங்களின் மலத்தை உண்ணுவது என அவர்கள் ஆன்மீக வாழ்க்கை பல அபாயகரமான பழக்கங்களை கொண்டதாகும். அகோரிகள் ஒரே கிண்ணத்திலிருந்து நாய்கள் மற்றும் மாடுகளுடன் உணவை பகிர்ந்து உண்வது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று அவர்கள் கூறுகிறார்கள். இந்த எதிர்மறை எண்ணங்களை அகற்றுவதன் மூலம் அவர்கள் சிவபெருமானுடன் ஒருவராக மாறுவதற்கான அவர்களின் இறுதி நோக்கத்தில் கவனம் செலுத்த முடியும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். மற்ற சில இந்து சாமியார்களைப் போல அகோரிகளுக்கு இடையே எந்த ஒருங்கிணைப்பும் கிடையாது. பெரும்பாலும் தனிமையிலேயே வாழும் அவர்கள் வெளி மனிதர்களை அவ்வளவு எளிதில் நம்ப மாட்டார்கள். தனது சொந்த குடும்பத்தினரிடம் கூட எந்த தொடர்பையும் வைத்திருக்க மாட்டார்கள். அவர்கள் தங்கள் உடலில் இடுப்பில் ஒரு சிறிய சணல் ஆடையை மட்டும்தான் அணிந்திருக்கிறார்கள். சில நேரங்களில் நிர்வாணமாகவும் சில சமயங்களில் இறந்த உடல்களை எரித்த சாம்பலை உடல் முழுவதும் பூசிக்கொள்கிறார்கள். சாம்பல் என்பது வாழ்க்கையில் 5 அத்தியாவசிய கூறுகளால் ஆனது என்று அறியப்படுகிறது. இது ஒரு அகோரியை நோய் மற்றும் கொசுக்களிலிருந்து பாதுகாக்கும் என்று நம்பப்படுகிறது. அகோரிகளின் இயற்கையோடு சேர்ந்து மிக எளிமையாக வாழக்கூடியவர்கள். எந்த கோரிக்கைகளும் அவர்களுக்கு கிடையாது. அனைத்தையும் ஒரு உச்சத்தின் வெளிப்பாட்டாகவே அவர்கள் பார்க்கிறார்கள். யாரையும் அல்லது எதையும் அவர்கள் வெறுக்க மாட்டார்கள். எனவேதான் மனித மண்டையோடு அல்லது கபாலத்தை வைத்திருக்கிறார்கள். இது உண்மையில் அகோரிகளின் முதன்மையான அறிகுறியாகும். அவை தண்ணீரில் மிதந்து வரும் இறந்த உடல்களிலிருந்து எடுக்கப்பட வேண்டும். அதனை மது அருந்தும் பாத்திரமாகவோ, உணவருந்தும் பாத்திரமாகவோ அல்லது தானம் பெறும் பாத்திரமாகவோ அதனை பயன்படுத்துவார்கள். ஆன்மீக ஞானத்தை அடைந்து கடவுளுடன் ஒன்றாக இணைவதற்காக அனைத்தையும் கடந்திருப்பதே அவர்களின் பொதுவான வழக்கம். தூய்மையான மற்றும் தூய்மையற்ற, தூய்மையான மற்றும் அசுத்தமான மற்றும் புனிதமான மற்றும் தூய்மையற்றவற்றிற்கு இடையிலான விதிகளை மீறுவதன் மூலம் குணப்படுத்தும் மந்திர சக்திகளை பெறலாம் என்று அகோரிகள் நம்புகிறார்கள். இரவில் எல்லோரும் நிம்மதியாக தூங்கும்போது மைதானத்தில் நிம்மதியாக தியானிக்க அவர்கள் விரும்புகிறார்கள். அந்த சில தசாப்தங்களில் பல வழக்கங்கள் மாறியிருக்கின்றன. அவர்கள் தொழு நோயாளிகளுக்கு மருத்துவ சேவை வழங்கவும் தொடங்கியுள்ளார்கள். மனிதர்கள் தொடவே தயக்கம் காட்டும் ஒரு சமூகத்தினரிடம் அகோரிகள் பணிபுரிந்து வருகிறார்கள். குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட தொழு நோயாளிகள் பலர் வாரணாசியில் அகோரிகளால் நடத்தப்படும் மருத்துவமனையில் தஞ்சமடைந்துள்ளனர். அங்கு அவர்களுக்கு ஆயுர்வேத முறையில் இருந்து நவீன மேற்கத்திய மருத்துவ முறையில் கூட சிகிச்சை வழங்கப்படுகிறது. மருந்துகளும் அவர்களது ஆசீர்வாதங்களும் ஒன்றாக கிடைக்கிறது என்று நம்புகிறார்கள். நிர்வாணத்திற்கான இறுதிப்பாதை மற்றும் ஆன்மாவின் விடுதலையும் அவதூறு என்று அவர்கள் நம்புகிறார்கள். அகோரிகள் அறிவெளியை அடைய இதுதான் ஒரே வழி. இதில் மேலும் விசித்திரம் என்னவென்றால், அவர்கள் சாபம் கூட ஆசீர்வாதமாகத்தான் கருதப்படும். வெளிப்படையான காரணமின்றி அவர்கள் பெரும்பாலும் அவதூறுகளை பயன்படுத்துவதையும் சத்தமாக சபிப்பதையும் காண இதுவே காரணம். அகோரிகளின் பெரும்பாலானோர் மண்டை ஓடுகளை நகைகளாக அணிவதும் அவற்றில் விளையாடுவதையும் வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள். அவர்களின் வாழ்க்கையில் மண்டை ஓடுகள் என்பது மிகவும் முக்கியமானதாகும். அவர்களின் சிலர் தகனம் செய்யப்படுபவர்களின் தொடை எலும்பை நடைப்பயிற்சி குச்சியைப் போல பயன்படுத்துவதாகவும் அறியப்படுகிறது. அவர்கள் ஒருபோதும் தலைமுடியை வெட்டவோ கழுவவோ மாட்டார்கள். மருஜுவானாவை புகைப்பதை அகோரிகள் நம்புகிறார். ஏனென்றால் அவர்கள் வழக்கமாக செய்யும் கடமையான தியான நடைமுறைகளில் கவனம் செலுத்த இது உதவுகிறது என்று அவர்கள் நினைக்கிறார்கள். அவர்கள் எல்லா நேரத்திலும் மருஜுனாவின் தாக்கத்தில் இருப்பார்கள். ஆனால் எப்போதும் அமைதியாகவே தோற்றமளிப்பார்கள். இவை ஏற்படும் பிரமைகள் உயர்ந்த ஆன்மீக அனுபவங்களாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது.